வணக்கம். நேற்று நம்ம இந்திய அணி இங்கிலாந்து அணிக்கு எதிராக மூன்றாவது மற்றும் கடைசி ஃபைனல் ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் ரொம்பவே கஷ்டப்பட்டு நிறைய கேட்சுகள் எல்லாத்தையும் விட்டு ஒரு வழியாக போராடி இந்த ஃபைனல் ஆட்டத்தில் வெறும் 7 ரன்கள் வித்தியாசத்தில் இப்போ நம்ம இந்திய அணி ஜெயிச்சு ட்ரோஃபியை கைப்பற்றிருக்காங்க. இப்படி இருக்க இப்போ நம்ம MS தோனி அவரோ பார்த்தீங்கன்னா, நேற்று நடந்த இந்த மிக மிக பரபரப்பான ஃபைனல் ஆட்டத்தில் இங்கிலாந்து அணியை வெற்றி பெற வைக்க ரொம்பவே போராடி வெற்றியின் விளிம்பு வரைக்கும் கொண்டுட்டு வந்த சாம் கரன் அவருடைய பேட்டிங்கை பார்த்து நம்ம MS தோனி ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்சு சாம் கரன் அவரை பற்றி சில வார்த்தைகளை இப்போ நம்ம MS தோனி அவர் சொல்லியிருக்காரு. அதாவது, இந்த ஃபைனல் ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் சாம் கரன் இந்திய அணியை எதிர்த்து ஆட்டத்தின் கடைசி ஓவர் கடைசி பந்து வரைக்கும் வெற்றிக்காக விடாமுயற்சியா சாம் கரன் அவர் போராடினது பார்க்கறதுக்கு ரொம்பவே பிரமிப்பா இருந்தது அப்படின்னு நம்ம MS தோனி அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. அதே போல IPL நெருங்கிக்கிட்டு இருக்க இந்த நேரத்துல சாம் கரன் அவர் இந்த அளவுக்கு நல்ல ஃபார்ம்ல இருக்கிறது தனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு தோனி அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. அதே போல கடந்த வருடத்தை விட இந்த வருடம் சாம் கரன் அவருடைய பேட்டிங்ல மிகப்பெரிய அளவுல சேஞ்சஸ்களும் இம்ப்ரூவ்மெண்ட்டுகளும் தெரியுது. அதனால இந்த ஆட்டத்துல இங்கிலாந்து அணி அவங்க தோத்து போயிருந்தாலும் ஒரு பிளேயரா கண்டிப்பா சாம் கரன் அவர் வெற்றி பெற்றிருக்காரு அப்படின்னு. இப்போ நேற்று நடந்த ஆட்டத்தில் சாம் கரன் அவருடைய அற்புதமான பர்ஃபார்மன்ஸை பார்த்த நம்ம MS தோனி இந்த மாதிரி சொல்லி பாராட்டியிருக்காரு. ஸோ அவரை மட்டும் இல்லாமல் கடந்த சில தொடர்களையும் ஆட்டங்களையும் தொடர்ச்சியாக நம்ம இந்திய அணி பக்கம் இருந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் போலிங்கை கொடுத்துக்கிட்டு வர நம்ம CSK அணியின் பிளேயரான ஷர்துல் தாகூர் அவருடைய போலிங்கையும் பார்த்தீங்கன்னா தோனி அவர்கள் விமர்சையாக பாராட்டியிருக்காரு. அதாவது, தொடர்ச்சியா இன்டர்நேஷனல் ஆட்டங்களை இடம் பெற்றுக்கிட்டு வர ஷர்துல் தாகூர் தொடர்ந்து இந்தியன் டீம்ல அவருடைய வேலையை ரொம்பவே கரெக்டா செய்துக்கிட்டு வராரு. அதே போல இந்த ஃபைனல் ஆட்டத்திலையும் இந்திய அணியின் வெற்றிக்கு ஒரு மிக முக்கியமான பங்கா ஷர்துல் தாகூர் அவருடைய பந்து வீச்சு அமைஞ்சிருக்கு. ஸோ ஷர்துல் தாகூர் அவரும் CSK அணியின் ஒரு முக்கியமான போலரா இருக்கிறதுல மகிழ்ச்சி அடையிறேன் அப்படிங்கிற மாதிரியும் இந்த தகவல்களை நம்ம MS தோனி அவரு நேற்றைய ஆட்டம் நிறைவடைஞ்சதும் வெளியிட்டிருக்காரு. ஸோ இன்னும் சில தினங்கள்ல IPL துவங்க போற இந்த நிலையில் நம்ம CSK அணியின் மிக முக்கியமான பிளேயரா இருக்கிற சாம் கரன், ஷர்துல் தாகூர் இவங்க இரண்டு பேருமே தற்போது ஒரு நல்ல சிறந்த ஃபார்ம்ல இருக்கிறத பத்தி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.